காலையில எழுந்திருக்கிறேன், குளிக்கிறேன், வேலைக்கு போறேன், மாசம் ஆனது சம்பளம் வாங்குறேன், வாங்கின சம்பளத்துல வாடகை கொடுக்கறேன், ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன், டியூ அடிக்கிறேன், பசங்களுக்கு ஸ்நாக்ஸ், பெட்ரோல் போடுறேன். இதெல்லாம் இபி பில், அமேசான் ஆர்டர், மொபைல் இசி, டேட்டா இசி, ஓடிடி இசி, ஷாப்பிங், பர்ச்சேஸ், படம், கேஸ், தண்ணி, அரிசி, பருப்பு, எண்ணெய், வெங்காயம், தக்காளி, ஜிஎஸ்டி, செலவு போக மாச கடைசியில மிச்சம். திரும்பவும் அடுத்த மாசம் வேலைக்கு போற, சேலரி வாங்குற, செலவு பண்ற, மாச கடைசியில ரிபீட். அதுக்கு அடுத்த மாசமும் வேலைக்கு போற, சேலரி வாங்குற, செலவு பண்ற, ரிபீட். சரி, லாஸ்ட் வருஷம் வேலை செலவு ரிப்பீட், அதுக்கு முன்னாடி வேலை செலவு ரிப்பீட், வேலை செலவு ரிப்பீட், வேலை செலவு ரிப்பீட், வேலை செலவு ரிப்பீட். கிரிப்டோ கரன்சி, டிஜிட்டல் மணி, பேப்பர் கரன்சி, ஓட்ட கால்னா, வெள்ளிக்காசு, தங்க நாணயம், பண்டமாற்று முறைன்னு ஒவ்வொரு காலத்திலயும் கரன்சி வேணா மாறி இருக்கலாம். ஆனா உழைப்போட கடைசியில செலவு போக அவங்களோட நிலைமை. நாம வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கு? மாசம் ஃபுல்லா வேலைக்கு போறோம், உழைக்கிறோம், ஆனா மிச்சம்னு பார்த்தா எதுவுமே இல்ல. ஒருவேளை நம்ம லைஃப் இப்படியே தான் போயிடுமோ? சரி, நம்ம தலையெழுத்து இப்படிதான், யார் மாத்த முடியும் நம்ம நிலைமைய அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்க?